வணக்கம் மக்களே, இன்னைக்கு நீங்கள் என் பின்னாடி பார்க்குறது என்னதுன்னா ஜெர்மனியோட பார்லிமெண்ட். திஸ் பெர்லினில் இருக்க பார்லிமெண்ட். இவங்களோட பார்லிமெண்ட்டை வந்து புண்டஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் முன்னாடி நொய்டாலையும் இருந்திருக்கோம். அப்போ நொய்டாவில் இருக்கப்போ டெல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியாலாம் விடவே மாட்டாங்க. நாங்கள் மேக்ஸிமம் அங்கே போனது வந்து அங்கே இருக்க கார்டனை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், அங்கே ஐ திங்க் வின்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகும், அந்த கார்டன் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து எங்கள் பின்னாடி பார்ப்பீங்க அந்த டோமில் வந்து அதை மக்கள் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பீப்புள் வந்து இங்கே பார்லிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ளே நடக்கிறது பார்க்க முடியாது, பட் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து பார்லிமெண்ட்டை வந்து பார்க்கலாம். பட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரணும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டயத்துக்கு நீங்கள் வரணும். வரப்போ உங்கள் பாஸ்போர்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கட்டாயம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதோட ஐடியா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஒரு மக்கள் தான் வந்து ஆன் டாப் ஆஃப் ஓவரி டெமோக்ரஸி ஆல்சோ. நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த டோம் இருக்கு இல்லையா, இது வந்து டோட்டலி கிளாஸ் டோம். ஸோ மக்கள் அதில் நடக்கிறதும் பார்க்கலாம். இதுக்கு வந்து யூ ஹேவ் ஒரு பாஸ் இல்லை, நீங்கள் இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டைம் கொடுப்பாங்க, உங்கள் பாஸ்போர்ட் அந்த ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டு வந்துடலாம். பட் ஏன் இது வந்து டோட்டலி கிளாஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஐடியா வந்து என்னதுன்னா, டெமோக்ரஸி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இது வந்து புண்டஸ்டாக் ஆர் பார்லிமெண்ட் வந்து ஷுட் பி டோட்டலி டிரான்ஸ்பரண்ட் வித் த டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறது அப்படின்றது தான். மோர் தேன் த டெசிஷன்ஸ், பீப்புள் ஆர் ஆன் த டாப் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு தான் அவங்களோட டோம் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வெரி குட் டிசைன் பை நார்மன் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர், ஃபாஸ்டர்ன்றவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி குட் தீம் அண்ட் வெரி குட் ஐடியா. அண்ட் நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலும் மொத்த சிட்டியும் நீங்கள் வந்து நல்ல வியூ பார்க்கலாம். இட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். இதை தவிர்த்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் ஜெர்மனியில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு விஷயம், எனக்கு பிடிச்ச மூணு விஷயம் இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு மூணு மாதம் இங்கே இருந்து பார்த்துட்டோம். ஸோ எனக்கு பிடிச்ச மூணு விஷயம் அப்படின்றப்ப ஐ வாண்ட் டு ஷேர் தட். நம்பர் ஒன், சேஃப்டி, லேடிஸ் சேஃப்டி ஆக்கணும். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லேடிஸ் மட்டும் விட்டுருங்க, லெட் இட் பி என்ன கைண்ட் ஆஃப் ஜெண்டராக இருக்கட்டும், என்ன கைண்ட் ஆஃப் எந்த மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி, எனி டைம் நீங்கள் போகலாம். இதே நம்ம ஊரில் எடுத்துட்டிங்கன்னா சில திங்ஸை நீங்கள் ஓப்பனாக கூட பேச முடியாது. அண்ட் சில பேர் வந்து லைக் ஒரு கேயோ லெஸ்பியனோ அவங்களாம் வந்து ஈஸியாக வெளிலலாம் நடக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து அதை பற்றி பேசுகிறதே குத்தம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ ஆக்கி வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி நானுமே கொஞ்சம் ஜட்மெண்ட்டில் இருந்தேன், ஐ ஹாவ் டு சே தட். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஜட்மெண்ட்ஸ் எனக்குமே மைண்ட் லெவலில் அதை உடச்சி, எல்லாருமே மோர் இன்க்ளூசிவ். அண்ட் ஈவன் நைட் 11 o'clock 12 o'clock கூட மக்கள் வந்து தே கேன் ஜஸ்ட் பி சேஃப். அவங்க எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், யாரும் உங்களை வந்து சேஃப்டி விஷயத்தில் யாரும் உங்களை இது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் எப்படியும் வெரி 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 மைனர் க்ரைம்ஸ் நடக்கலாம், பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் இங்கே வந்து சேஃப்டி வந்து இட்ஸ் லைக் ரியலி சூப்பர். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் ஒன் நான் சொல்ல விரும்புறது. பாயிண்ட் டூ, செகண்ட் ஒன் விச் ஐ வாண்ட் டு சே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இங்கே உண்மையிலே சூப்பர். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்ல விரும்புகிறேன். லெட் இட் பி லைக் டக்குன்னு ஒரு ட்ராம் இருக்கலாம், ஒரு ட்ரெயின் இருக்கலாம், அண்ட் தென் பஸ் இருக்கலாம், இதெல்லாமே ரொம்பவே கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்க மந்த்லிக்கு அப்படின்ட்டிங்கன்னா, அது ஒரு ஷிப்பில் ஃபெரியில் போகிறதா இருந்தாலும் இருக்கிறதுல இருந்து ஒரு ட்ரெயினில் போகிறதுலேருந்து பஸ்ஸில் போகிறதுலேருந்து எல்லாமே யூ கேன் யூஸ் இட் ஃபார் தட் மந்த். ஸோ அகைன் அகைன் டிக்கெட் எடுக்கணும், அவங்கள ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படி
எப்பயாவது ரேண்டமாக செக் பண்ணுவாங்க, வாங்கலைன்னா அதுக்கான ஃபைன் கட்டுவீங்க. ஸோ இது ஒரு செல்ஃப் டிசிப்ளினே ஆக்சுவலி வந்து கொண்டுட்டு வருது. ஸோ சூப்பர் டிரான்ஸ்போர்ட்டுங்க எனக்கு. என்ன ட்ரெயின் சார்? இங்கே வந்து எஸ் பான், யூ பான், அண்டர் கிரவுண்டில் போகிற யூ பான் வாங்க, அப்புறம் எஸ் பான்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரிங்குன்னெலாம் சில கான்செப்ட் சொல்லுவாங்க, ரிங் பான். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பரான இது, பட் அதர்வைஸ் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெயின்ஸுமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஒன், பாயிண்ட் நம்பர் 3, ஆக்சுவலி 65 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும், அது ஒரு நைஸ் திங். நம்ம ஊரில் வந்து இப்போ கவர்மெண்ட் மக்களுக்கே வந்து பென்ஷன் கிடையாதுன்னு ஆக்கிட்டாங்க. இங்கே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மக்கள் இல்லையா, லெட் இட் பி அவங்க ஐடியில் இருக்கிறது, எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் தி பென்ஷன். ஸோ அது 65 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்டுமே இங்கே வந்து சூப்பராக பார்த்துக்குறாங்க. ஸோ இந்த மூணு திங்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெர்மனியில். ஸோ இஃப் யூ லைக் டு ஹியர் மோர் அபவுட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கமெண்ட். ஸோ பாய், வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஜெர்மனியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ் தெரிஞ்சிக்கணும் அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் வில் மோட்டிவேட் அஸ் டு டூ மோர் அண்ட் யா, தேங்க்யூ, வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.